இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து குதிச்சு வந்துட்டே இருக்கு. ஒரு எடிட்டிங் ஓரளவு தான் வந்திருக்கு. பாண்டு வந்து பழைய பாண்டு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட வாரிசு படத்துக்கு ஒரு லவ்ல ஒரு குத்துப்பாட்டு வந்து நம்ம சமைக்க போறோம். அது எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். மம்முட்டியா மம்முட்டியா அப்படின்னு நானே பண்ண பாடலை வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து முட்டபம்மா முட்டபம்மா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் போடுறதுக்காக, ஏன்னா ஜானி மாஸ்டர் தான் இந்த பாட்டு இது பண்றாரு, அதனால அந்த பாட்டுல வர அது கொஞ்சம் மெலடியும் கொஞ்சம் இதுக்குள்ள போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொச்சப்பட்ட பல்லழகி அப்படிங்கிற அந்த பாடலும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். இது காப்பின் கண்டுபிடிச்சிருவாங்களா? பரவாயில்ல, நாட்டுப்புற சட்டி தான் வச்சிருக்கோம், அதனால அதை எல்லாம் ஒரே டைம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். லாஸ்டா வந்து தளபதி ரசிகர்களுக்காக ஒரு குத்து மியூசிக் போட்டுக்குவோம். அதுல வந்து தளபதி செம்மையை ஆட வச்சுக்கலாம். அதுலயே வந்து நம்ம ராஷ்மிகா வந்து மாமா மாமா பாட்டு நிறைய பேர் ஆடுவாங்க, அதுக்கு ஒண்ணு போட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு வாய்ஸ் மியூசிக் போட்டுக்குவோம். வேணாம் ஓடுடா கம்முன்றான், அதெல்லாம் போடலாம் கம்முட்டு நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் போட்டுக்கலாம். பழைய ஸ்டைலா அதெல்லாம் பரவாயில்ல, போட்டுக்கலாம். போட்டு விட்டாச்சு. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து குதிச்சு வந்துட்டே இருக்கு. ஒரு எடிட்டிங் ஓரளவு தான் வந்திருக்கு. பாண்டு வந்து பழைய பாண்டு போட்டாச்சு. அப்படி தூக்கி இறக்கி வச்சலாமா? ஓகே சரி, ஓகே தூக்கி இறக்கி வச்சோம். இல்ல இல்ல இல்ல, சாரப்பாம்பு இடுப்பு உதடு வலிக்க கொஞ்சமே இந்த மாதிரி வரிகளும் கொஞ்சம் போடுவோம். கொத்தமல்லி மாதிரி போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான ரஞ்சிதமே பாடல் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை கேட்டு தளபதி ரசிகர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்.